அண்மை செய்தி. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் 10-க்கும் மேற்பட்ட +2 மாணவிகளுக்கு திடீர் மயக்கம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இசக்கிராஜன் இணைப்பில் இருக்கிறார். இசக்கிராஜா, வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில வந்து அமைந்துள்ளது அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. இந்த பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில காலையில 10 மணி அளவுக்கு பள்ளியுடைய வகுப்பறையில் வந்து பாடம் தொடங்கிய நிலையில வந்து திடீரென 10:30 மணி அளவில் அந்த பள்ளியினுடைய அடித்துக் கொண்டிருந்த 10 மாணவிகள் இருந்த அறையில் அந்த வகுப்பறையில் திடீரென ரசாயன பாட்டில் ஒன்று உடைந்து விழுந்துள்ளது. அந்த பாட்டிலிருந்து திடீரென துர்நாற்றம் வீசி 10-க்கும் மேற்பட்ட மாணவிகள் திடீரென மயக்கமடைந்து விழுந்துள்ளனர். உடனடியாக அவர்கள் அரசு மருத்துவமனை செங்கோட்டைக்கு கொண்டு வந்து முதலுதவி அளிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த மருத்துவமனையில் இருந்த 4 மருத்துவ மாணவிகள் வந்து தற்பொழுது தென்காசி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறாங்க. 6-க்கும் மேற்பட்ட மாணவிகள் வந்து இப்போ அரசு மருத்துவமனை செங்கோட்டையில் வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் 2 மாணவிகள் தற்பொழுது பள்ளியில் மயங்கிய நிலையில் ஆட்டோவில் கொண்டு வரப்பட்டு செங்கோட்டை அரசு மருத்துவமனை சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக செங்கோட்டை பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கேள்விப்பட்ட கடைநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாணவிகளை பார்த்து வருகிறார். மேலும் பள்ளியில் காவல்துறை சார்பில் தடை அறிவியல் துறையினர் வந்து என்ன பாட்டில் விழுந்தது என்பது குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் செங்கோட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.